ஆம், இன்று நாங்கள் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய தமிழராக்கிய சுதந்திரமணி தலைமை காரியத்திலிருந்து பேசி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே கடந்த முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்று அம்பாறை மாவட்டத்தில் வாழ்கின்ற பெரும்பாலான தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த அங்கீகாரத்தை எங்களுடைய கட்சிக்கு தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே அதையிட்டு நான் மிகவும் மகிழ்வடைகின்றேன். அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இரவு பகலாக இன்று குறைந்த காலத்துக்குள் குறைந்த ஒரு 2 மாத வேலை திட்டத்தின் ஊடாக 30,000 மக்கள் இன்று வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த 30,000 வாக்குகளும் எனக்காக விழப்பட்ட விருப்பு வாக்குகள், அதாவது என்னுடைய வேட்பாளர்களும் சேர்த்து எனக்கு அந்த 30,000 மேற்பட்ட விருப்பு வாக்குகளை இந்த மக்கள் அளித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கல்முனை தொகுதி மக்கள் 85% வாக்கை என்று அளித்திருக்கின்றார்கள். இது வரலாற்றிலே ஒரு கூடிய வீதாகாரமாக இது பார்க்கப்படுகின்றது. அவை அந்த வகையிலே இன்று வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய பிரதான அமைப்பாளர் கனடா சுமாரணன் மற்றும் ஜெயகாந்தன் லண்டனிலே, அதே போல் லிவர்பூலே கருணாமூர்த்தி அணியினர், சுவிசிலே சுபாஷ், கேதீஸ் அமெரிக்கா, அப்படி என்று நிறைய பெரும்பாலான எல்லாரும் பேரையும் சொல்ல முடியாத அந்த அளவுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் இன்று பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். எழுகதிர் சதா தம்பிராஸ் அவர்கள் சிறந்த முறையில் பிரச்சாரங்களை அந்த மக்கள் மத்தியில் மேற்கொண்டிருந்தார். அவர் இவ்வாறு அனைத்து மக்களும் அணி திரண்டு இன்று ஒரு பாரிய மாற்றத்தை இன்று அம்பாறை மாவட்டத்தில் உருவாக்கியிருக்கின்றார்கள். அவை மிகவும் குறைந்த ஒரு வாக்குகளால் நாங்கள் இந்த பாராளுமன்ற அங்கத்துவத்தை இழந்திருக்கின்றோமே ஒழிய, ஆனால் எங்களுடைய செயற்பாடுகளையோ அல்லது எங்களுடைய செயற்திறன் ஆற்றல்களையோ நாங்கள் இழக்கவில்லை என்றால் இருப்பது எங்களுடைய உறவு உடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்தினூடாக பாரிய வேலைத்திட்டங்களை தொடர்ந்து எங்களுடைய அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களுக்கு நான் வழங்கி வைப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். என்றால் ஏற்கனவே பல வேலைத்திட்டங்களை செய்திருக்கின்றோம், வைத்தியசாலைகளை தரம் உயர்த்திருக்கின்றோம், பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் இனிவரும் காலங்கள் எங்களுக்குரிய பொற்காலமாக இது மாற்றமடையும் என்பதை இதுவிடத்தில் சேர்த்துக்கொள்வோம். இதே போன்றுதான் நான் அன்பாக இந்த வாக்களியாத மக்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் தயவுசெய்து வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு மேடைகளிலையுமே நான் கூறி வந்தேன். தயவுசெய்து அனைவரும் அண்ணி திரண்டு வாக்களியுங்கள், அப்பொழுது ஆசனங்களை பெற முடியும் என்று. ஆனால் இந்த அளிக்கப்பட்ட வாக்கிலே 10,000 வாக்குகள் மாற்று கட்சி மாற்று சமூகத்துக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு வேதனையான விடயம். அவை இவற்றையெல்லாம் இனி வீசி அறிந்து விட்டு எதிர்காலத்தில் வரப்போகின்ற தேர்தல்களாக இருந்தாலும் சரி, என்ன செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, குரதவங்களை மறந்து அனைத்து மக்களும் எங்களுடன் அணி திரண்டு பயணிக்க வேண்டும் என்பதை நான் இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் பட்டு தோல்வியடைந்திருக்கின்றார்கள். அவை அவர்களை நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என்றால் மாற்றத்தை மக்கள் தான் தீர்மானித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள், அமைப்பாளர்கள் அல்லது வேட்பாளர்களிடமும் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இன்று நீங்களும் ஏதோ ஒரு வழியில் அம்பாறையில் பற்று வைத்து தான் செயற்பட்டவர். ஆனால் உங்கள் சேர்த்திருமிக்க தலைமைத்துவங்கள் விட்ட பிள்ளைகள் காரணமாக இன்று நீங்கள் தவறிழந்திருக்கலாம். ஆகவே அந்த வேட்பாளரிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன், அமைப்பாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் வந்து எங்களுடன் இணைந்து கொண்டு எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு உறுதியான அம்பாறை மாவட்டத்தை கட்டி எழுப்புவதற்கு அனைத்து தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளும் எங்களுடன் வந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை இடத்திலே ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். தேர்தலிலே மிகவும் நான் நினைக்கின்ற தற்பொழுது 30,000 வாக்குகள் 60,000 மேற்பட்ட வாக்குகளாக நாங்கள் மாற்றமடைய செய்வோம் என்றால் இன்று மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இன்று மக்கள் வருத்தப்படுகின்றார்கள், வாக்களியாத மக்கள் வருத்தப்படுகின்றார்கள். கொஞ்சம் வாக்குகளை நாங்கள் அளித்திருந்தால் இன்று அம்மானை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கலாம் என்கின்ற துணிதான் செயற்படுகின்ற ஒழிய எந்த மக்களும் சிரித்து கொண்டாடியதாக நான் பார்க்கவில்லை. ஆகவே வரப்போன்ற மாநகர தேர்தலில் நாங்கள் 3 ஆசனங்களை அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். நான் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இந்த அரசாங்கம் என்பது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு கடந்த வரப்போன்ற 20 வருடத்துக்கு ஒரு சிறந்த அரசாங்கமாக இது செயற்பட போகின்றது. அவை அந்த வகையிலே இன்று முதல் கட்ட சிறந்த நடவடிக்கையை ஜனாதிபதி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது 40,000 பட்டதாரிகளுக்கு வாங்க வேண்டிய அந்த வேலையை 50,000 உயர்த்தியிருக்கின்றார். அவென்று அதனால் எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகள் பலனடையப் போகின்றார்கள். அதே போன்று அந்த 100,000 வேலை திட்டம் என்பது கண்டிப்பாக அது நிறைவேறும். அது மாத்திரமில்லை, துறை சார்ந்த அமைச்சர்கள் ஊடாக பாரிய வேலை திட்டங்கள் வர இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் குறைந்தது அம்பாறை மாவட்டத்துக்கு 1 மாதத்துக்கு 2 அமைச்சர்களை வளைத்து வந்து இங்கே வேலை செய்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கின்றேன். அதால் அது என்னால் முடியும் என்பதையும் இந்த மக்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். தொல்பொருள் ஆராய்ச்சி செயலணி என்று தான் அது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் அது ஜனாதிபதிக்கு ஏற்கனவே நான் கூறியிருந்தேன். பெல்லாவளியிலே ஒரு பிரச்சனை வந்த பொழுது அதை எடுத்து கூறியிருந்தேன்.
வருகின்ற காலங்களில் அதில் சிறந்த தமிழ் புத்திஜீவிகளும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். தமிழர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், மூன்று நாம் சேர்ந்து ஒரு சிறந்த புத்திஜீவிகள், சிறந்த மதகுரு தலைவர்கள் உள்ளடக்கப்பட்டு கடந்த வரலாற்றை அறிந்தவர்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். உள்ளடக்கப்படுகின்ற பொழுதுதான் சிறந்த முறையில் செயற்படும். இது விடயமாக நான் நினைக்கிறேன், எதிர்காலத்தில் நான் பிரதம மந்திரி அவர்களோடு உரையாடுவேன் என்பதை தெரிந்து கொள்வோம். மக்கள் தான் என்று உதவி செய்தார்கள் என்று கூறுவேன் என்றால், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள், யுவதிகள், தாய்மார்கள், சரி வயதியர்கள் என்றெல்லாம் பாரிய ஒரு ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அது உண்மையிலேயே பெரிய ஒரு மாற்றம். இதை நாங்கள் ஒரு ஒரு போதுமே இதை நான் ஒரு நாள் கூட தோல்வியாக சிந்திக்கவில்லை. ஏனென்றால் என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க முடியாத ஒழிய, ஆனால் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க அதிகாரத்தை விடையும் கூடுதலான வேலை திட்டங்களை என்னால் செய்ய முடியும் இந்த மக்களுக்கு. ஆகவே அதன் அடிப்படையில் இந்த மக்கள் வாக்களித்த மக்கள் இளைஞர்களின் செயற்பாடு, அவர்கள் ஏற்பட்டிய ஒரு புரட்சி மாற்றம், இது உண்மையிலே ஒரு வரலாற்று மாற்றமாக இது ஏற்பட்டிருக்கின்றது. பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச, அதே போன்று எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் கூட வியப்படைந்து பார்த்தார். இந்த தேர்தல் முடிவை பார்த்து இவ்வளவு வாக்குகள் புதிய காலத்திலே நீங்கள் வீதாசார அடிப்படையில் கூடுதலான வாக்குகள், அனைத்து மாவட்டங்களையும் விட கூடுதலான வாக்குகள், அதே போன்று அனைத்து மாவட்டங்களிலேயுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றோம். அவை இது ஒரு பழைய சாதனை என்றால், இன்று மாற்றத்தை தமிழ் தலைமைகள் தமிழ் தலைமைகள் வேணும் என்பதை இன்று உலகுக்கு தமிழ் மக்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவை எங்கள் மீது இருந்த தப்பு அபிப்பிராயம் இன்று இந்த அம்பாறை மாவட்ட மக்களால் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது, உலகத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றது என்றுதான் நான் கூறுவேன். ஒரு பாரிய ஒரு சவாலாகவோ அல்லது ஒரு பிரச்சனையாகவோ நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தேசிய கட்சியிலே கூட ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள், தோற்பவர்களுக்கு தேசிய பட்டியல் கொடுப்பதில்லை என்று, மொட்டு கட்சி பாரியோர் கட்சி அதிலே ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள், தோற்பவர்களுக்கு தேசிய பட்டியல் கொடுப்பதில்லை என்று. ஆனால் இவர்கள் ஒரு 10,000-11,000 வாக்களித்தவர்களுக்கு இந்த தேசிய பட்டியலை வழங்கியிருக்கின்றார்கள். இதனூடாக ஒரு மாற்றமுமே வரப்போவதில்லை என்றால், இது ஒரு கட்சியிலே எழுந்த மானத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்று கட்சி தலைவரே தோத்திருக்கின்றார் மாவை சேனாதராஜ் அவர்கள். முறைப்படி பார்த்திருந்தால் அந்த கட்சி ஒரு ஒழுக்க விதி கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டிருந்தால் அந்த தலைவனுக்கு அதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தலைவனை கூட மதிக்காத நிலையில்தான் இன்று அம்பாறை மாவட்டத்திலே இது வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு அதாவது கட்சியிலே இருக்கின்ற செயலாளர் பார்த்து ஒரு கீழ்த்தரமான வேலையாக நாம் பார்க்கின்றேன். என்றால் கலைஞர் அவர்கள் பாராளுமன்றத்தை போவதை நான் குற்றம் சாட்டவில்லை, அவர் போவெல்லாம் அது சிறந்த விடயம். ஆனால் இருந்தாலும் இன்று கருணாமானால் தோற்கடிக்கப்பட்டவர்களை மீண்டும் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும், அவர்களுக்கு கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு குறுகிய நோக்கத்தோடு இது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலே நாங்கள் கலையரசனோ அல்லது கோடீஸ்வரனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லாரும் நான் சேர்ந்து கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலே நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும். நாங்கள் பெரும்பான்மையை உங்களுக்கு நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் எங்களுடன் வந்து சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். என்றால் முற்றுமுழுதாக எங்களது உறுப்பினர்கள் ஒருபோதுமே வீண் பம்புக்கு செல்லவில்லை. சிறந்த முறையில் நாங்கள் அழகாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஜனநாயக ரீதியிலே செய்து வந்தோம். ஆனால் சில அடிவருடிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தூண்டி சில காடத்தனங்களை செய்திருந்தார்கள் பல இடங்களில், ஒரு இடமில்லை. எங்களது யுவதிகள் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது கூட தேவையற்ற வார்த்தை பிரச்சனைகள்லாம் பேசியிருந்தார்கள். ஆனால் இன்று அதுக்கு மக்கள் பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள், மக்கள் பெரும்பான்மை வாக்குகளை எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்னொரு கேள்வியை என்னிடம் கேட்டார் தலைநிலைய பத்திரிகையாளர், நீங்கள் முஸ்லீம் மக்களுக்கு எதிரானவர். நான் ஒருபோதுமே எதிரானவர் இல்லை. நான் முஸ்லீம் மக்களை எப்பையும் வரவேற்பவன், அந்த அப்பாவி மக்களுக்காக குரல் கொடுப்பவன். ஆனால் முஸ்லீம் அரசியல்வாதிகள் கூடுற பிழைகளை சுட்டி காட்டி இது பண்ணோம். ஆனால் எங்களுடைய அதிகாரம் பெறுகிற பொழுது எங்களுடைய பயணம் அனைத்து இனங்களுக்காக தான் இருக்கு. நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய சகோதரங்களை அதுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். ஆனால் அரசியல்வாதிகள் தவறுழைக்காமல் இருந்தால், சேர்ந்து செயற்பட்டால் பல மாற்றங்களை உருவாக்கலாம் என்பது தான் எனது கருத்து. நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும். இப்போது இருக்கிற கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ இனி கன்னியாகுமரி இது கூடி வருவாங்க. இந்த கல்முனை பிரதேச தலைமை உயர்த்தத்துக்கு கிடைத்த அங்கீகாரம்தான் இந்த கல்முனை தொகுதியிலே வாழ்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 88% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது எனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். எனக்கென்று கூறுகின்ற பொழுது நான் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்சவர்களையும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவர்களையும் தான் குறிப்பிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். ஆனால் இதை நம்பிதான் அந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இதை நான் பிரதம மந்திரியிடம் எடுத்து கூறியிருக்கிறேன். ஆனால் இது மிக விரைவாக நடைபெற போன்ற ஒரு விடயம். ஆனால் இது இப்போ அணிப்பிள்ளை கிணறு வட்ட பீக்கள்வான் பேர் எடுத்த மாதிரி நிறைய பேர் ஓடி வருவாங்க. இப்போ அதையும் இப்போவே நான் சொல்லி வைக்கிறேன்.
இருக்கின்றோம். ஏனென்றால் நான் என்னை பொறுத்தவரை நான் தமிழ் மக்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த மக்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்குள் இட்டுச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் ஒரு தனி கௌரவம் பிடித்தவர்களாகவோ அல்லது கர்வம் பிடித்தவர்களாகவோ இருப்பதை நான் விரும்பவில்லை. அனைத்து கட்சிகளையும் வரும்படி தான் நான் வேண்டிக் கொள்கின்றேன். ஆகவே யாராக இருந்தாலும் எங்களோடு இணைந்து சரி நாங்கள் பேசி உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், கட்சி தலைவர் என்ற ரீதியில் அனைவரையும் நான் மதிப்பேன். ஆகவே அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பயணிப்பது என்பது தான் என்னுடைய குறிக்கோள். என்னுடைய ஒரு திட்டம் இருக்கின்றது, நான் கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக அளித்திருக்கின்றேன் மக்களுக்கு. அதாவது என்னுடைய கட்சி என்றல்ல, கிழக்கு மாநிலத்தை ஒரு தமிழ் முதலமைச்சர் ஆள வேண்டும். இது ஒரு நியாயமான கோரிக்கை. இதை ஒரு இனத்துவசமாகவோ அல்லது இதாகவோ பார்க்கக்கூடாது. அதைத்தான் நான் முன்னிறுத்தி வந்தேன் ஒழிய. என்றால் எங்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் இருக்கின்றது, வரலாற்று முக்கியத்துவங்கள் இருக்கின்றது. அப்போ அதை கொண்டு அதற்காக இன்னொரு இடத்தை அடக்கி விட்டு நாங்கள் ஆள வேண்டும் என்றோ அல்லது வர வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதாவது தமிழ் மக்கள ஒருமைப்பாடுதல் வர வேண்டும் என்பது தான் அதன் பிரதான குறிக்கோள். தமிழ் முதலமைச்சரை நான் கொண்டு வரோம் என்று கூறுவதன் இரண்டு நோக்கம் இருக்கிறது. ஒன்று தமிழ் மக்களுடைய உள்ள பிரிவு, இந்த பிரிவை முதலில் நாங்கள் நிறுத்த வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து கேட்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட எங்களோட இணைந்து வர வேண்டும். என்றால் அவர்கள் கொள்கையுடையவர்களாக இருந்தால் இணைந்து வர வேண்டும். என்றால் அவர்களுக்கு இன்று மக்கள் சாட்டையடி கொடுத்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை உணர்ந்து கொண்டு அனைத்து கட்சிகளும் ஒன்றாக பயணித்தால் நிச்சயமாக ஒரு தமிழ் முதலமைச்சரை உருவாக்கலாம். போராளிகளுக்கான வாழ்வாதாரம், அதே போன்று கணவனை இழந்த துணைவியர் அவர்களுக்கான வாழ்வாதார வேலை திட்டங்களை மிக விரைவாக நாங்கள் ஆரம்பிப்போம். என்றால் இதற்காக நாங்கள் புலம்பெய்ந்து வாழுகின்ற எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அங்கு சில அமைப்புகளை உருவாக்கி உடனடியாக அரசாங்கத்தின் உதவி ஒரு புறம், அதே வேளையில் எங்களுடைய புலம்பெய்ந்து வாழுகிற மக்களுடாக பல உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ சுய தொழில் முயற்சிகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வசதிகள் வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போ இதை நாங்கள் கண்டிப்பாக இரண்டு தரப்பையும் பயன்படுத்தி செய்து கொடுப்போம் என்பதை இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய இருப்புக்களை, எங்களுடைய உணர்வுகளை அல்லது எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை வளர்ப்பதற்காகத்தான் இந்த வாக்குகளை அளிக்க வேண்டும். அன்றிரவு வரப்படுகின்ற சாராய ஊத்தலுக்கும் காசுகளுக்கும் இன்று பல தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியினர் இந்த அதாவது மாஸ்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு மாஸ்க்குள்ளே 500 ரூபா காசி, 1000 ரூபா காசி, 10000 ரூபா காசியெல்லாம் வைத்து கொடுத்திருந்தார்கள். ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆகவே இது போன்ற கஞ்சத்தனம் பிடித்த கீழ்த்தரமான அரசியலை மக்கள் தூக்கறிய வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடைய 500 ரூபா காசு தான் 5 வருட வாழ்க்கை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் 5 வருட அனுப்புவது என்பது 500 ரூபாய்க்காக நீங்கள் சோரம் போகின்றது ஒரு மடத்தனமான விடயம். இன்று பல கிராமங்கள் இருக்கின்றது உண்மையிலே நீங்கள் கூறுவதை போன்று உண்மையிலே அந்த மக்களுக்கு அரசியல் தெளிவின்மை குறைவாக இருக்கின்றது. இதை நாங்கள் தெளிவாக்குவதற்காக தான் இன்று ஒரு மீளாய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய கட்சி அமைப்பாளர்கள் ஊடாக வீடு வீடாக சென்று அவர்களை தெளிவூட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் எதிர்காலத்திலே நாங்கள் சிறந்த முறையில் அவர்களை தெளிவூட்டி எடுப்போம் என்பதை இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். பிரதிகளாக ஒருபோதுமே நாங்கள் ஏற்க முடியாது. என்ன தற்பொழுது 14 ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்று 6 ஆசனங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் கட்சி தலைவர் தோல்வியடைந்திருக்கின்றார், ஒரு கட்சியின் பாரிய தலைவர். ஆகவே அது பெரிய வீழ்ச்சியை நோக்கிய பயணம் அது. அதனால்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்காலத்தில் இவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் என்று நாங்கள் எங்களுடைய கட்சியை என்னுடைய ஆளுமை மிக்க என்னுடைய அனுபவம் மிக்க அரசியல் அனுபவங்களை கொண்டு என்று திட்டகாத்திரமாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அனைத்து உரிமையும் இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் கட்சி தமிழறக்கிய சுதந்திரமணி என்பது ஒரு காத்திரமான அரசியல் கட்சி என்று உலகத்துக்கு நிரூபித்து காட்டியிருக்கோம். முதல் தேர்தலிலே 30,000 வாக்குகளை என்று பெற்று காட்டியிருக்கின்றோம். அதைவிட மொத்தமாக எங்கள் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் விழுந்திருக்கின்றது. மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, வன்னி பிரதேசங்களை உள்ளடக்கின்ற பொழுது. ஆகவே இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ் மக்கள் இன்று மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மாற்றத்தை விரும்புகின்ற பொழுது காத்திரமான தலைமைகளுக்கு தேடி வர வேண்டும் என்பதையும் இடத்துல நான் கூறிக்கொள்கின்றேன். ஒரு சாதிக்கக்கூடிய விடயம் இது. ஏனென்றால் தற்பொழுது ஒரு துடிப்புள்ள இளைஞரும் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் புதல்வருமான நாமல் ராஜபக்ஷ அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சை பொறுப்படுத்திருக்கின்றார். உண்மையிலே நான் அதை வரவேற்கின்றேன். என்றால் அவர் ஒரு சிறந்த ஒரு செயற்பாட்டாளர் என்று அவருக்கு அந்த அமைச்சு வழங்கப்பட்டிருப்பதை ஒரு பெருமை அடைகின்றேன் நான். என்றால் அவர் ஏற்கனவே 2-3 தடவை பாராளுமன்றத்திலே அமைச்சு இல்லாமல் இருந்திருக்கின்றார். ஆகவே அவரை எவருமே விமர்சிக்க முடியாது. ஆகவே இன்று அவரோடாக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களுடைய இளைஞர் அணிகளை அவருடன் இணைத்து பயணிக்க வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு சிறந்த வழிகாட்டலே எங்களுடைய இளைஞர் சமூகத்துக்கு எங்களுடைய விளையாட்டுக் கழகங்களுக்கு வழங்க வேண்டும். சரி, அதற்கான நீங்கள் கூறியது போல சர்வதேச அரங்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதில் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே நான் அதை செய்வதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் என்னுடைய சிறந்த ஒரு நண்பரும் கூட நாமல் ராஜபக்ஷ அவர்கள்,
சாதிக்கலாம்னு நினைக்கின்றேன். எதுவும் சம்மந்தமில்லை, ஆனால் நிச்சயமாக நான் அதை செய்து கொடுப்பேன். ஏன்னால் எனக்கு அந்த நிதியை எவ்வாறு கொண்டு வர வேண்டும், எவ்வாறு அந்த பாலத்தை திட்டமிட வேண்டும் என்பது எனக்கு நன்கு தெரியும். அது கலையரசினால் அவருக்கு இது ஒரு இந்த விழுந்தும் மீசையிலும் மண்ணட்டல்ன்றதுக்காக இந்த வழங்கப்படுற ஒளியே இவர்களால் எதுவித அபிவிருத்தியை கூட செய்ய முடியாது. அந்த வேணுமென்றால் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக சிறு சிறு வேலை திட்டங்களை தான் இவங்களால் செய்ய முடியும். ஒளியே பாரிய வேலை திட்டங்கள் எதுவுமே இவர்களால் செய்ய முடியாது. அவை அந்த வகையில் அரசாங்கத்துக்கு நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். நாங்கள் சொல்கின்ற கருத்தை அரசாங்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். அதனூடாக நாங்கள் இது போன்ற பாரிய வேலை திட்டங்களை அம்பாறையிலே செயற்படுத்துவோம். அங்காமையில் என்னுடைய ஒரு சிறந்த ஒரு நண்பர், கடந்த காலத்தில் கூட அவர் மீன்பிடி அமைச்சராக இருந்த பொழுது பல சங்கங்கள் பதிவு செய்யப்படாமல் இருந்து பல வேலை திட்டங்களை நான் செய்து கொடுத்தேன். எதிர்காலத்திலும் இங்கே நிறைய கலப்புகள் இருக்கின்றது, வளங்கள் இருக்கின்றது. அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கு நிச்சயமாக அவரின் உதவி எனக்கு தேவைப்படும். அந்த வகையில் நான் அவரை சந்தித்து கலைத்து அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன்.